இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கிய நெஸ் கேம்ஸை பற்றி. இப்படி சொன்னால் புரியலல்ல, அதுதாங்க சூப்பர் மார்க்கெட்டில் முழுபாக்கி விற்பாங்களே அந்த வீடியோ கேம் தான். இந்த வீடியோ யாருக்கு புரியுமோ இல்லையோ கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா என்னதான் PS பாக்ஸ் எக்ஸ்பாக்ஸ் என்னது PS பாக்ஸா PS பாக்ஸ் எக்ஸ்பாக்ஸ் அப்படின்லாம் வந்துகிட்டு இருக்கு. 90s kids கண்டிப்பா மேரியோ கேம் விளையாடாம இருந்திருக்கவே முடியாது. மேரியோ அடிச்சுக்கிறதுக்கு எதுமே இல்ல, எதுமே இல்ல, எதுமே இல்ல, எதுமே இல்ல. அந்த கன்சோலுக்கான உண்மையான பேர் கூட தெரியாம நம்ம அதை விளையாடிருப்போம். அப்ப உண்மையான பேர் தான் என்ன? அதுதாங்க NES. NESனா அதாவது நிண்டெண்டோ என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். கடையில வாங்கி விளையாடுனதெல்லாம் ஒரிஜினல் NES கன்சோலே கிடையாது. அப்ப ஒரிஜினல் NES கன்சோல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு. சரி, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஐந்து தரத்துல பார்க்க போறது அட்வென்ச்சர் ஹைலேண்ட். இது ஒரு நார்மல் பிளாட்ஃபார்மர் கேம் தான். ஒரு ஹைலேண்டில் மாட்டிக்கிட்ட தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறக்காத தான் இந்த அட்வென்ச்சர் ஹைலேண்ட். இந்த கேமை அட்சன் சாஃப்ட்ன்ற கம்பெனி தான் உருவாக்கியிருந்தாங்க. அது டோக்கியோவில் இருக்கிற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. 80s இந்த கம்பெனி மிகவும் பிரபலமாகவும் அதிக லாபத்தையும் சம்பாதிச்ச கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2000 அப்புறம் இந்த கேமால் அதிகமான லாபத்தையும் அந்த பழைய பேரையும் அவங்களால் சம்பாதிச்சிக்க முடியல. ஸோ அதனால் இந்த கம்பெனி திவாலாகி கடைசியில் கொனாமி என்டர்டெயின்மெண்ட்கிட்ட விற்றுட்டாங்க. இந்த கம்பெனி கொனாமி வாங்கினதுக்கப்புறம் 2012 கடையை சாந்திட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த கதை நமக்கு எதுக்கு? அட்வென்ச்சர் ஐலாண்டில் போட்டு தொடர்றதுக்கு பெரிய வில்லை, பொறிகள் மற்றும் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸோட இந்த கேம் விளையாட ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். நல்ல இடத்துல பார்க்க போகிறது டக் ஹண்ட். நம்ம நெஸ் வாங்கும்போது ஜாஸ்தி கூட சேர்த்து ஒரு கன்னையும் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டக் ஹண்ட்டுக்காக தான். இந்த கேம் நிண்டெண்டோவோட பெஸ்ட் செலிங்கில் 2nd கேம். என்னது 2nd? ஃபஸ்ட் யார்? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன தான் ஜாஸ்தி விளையாடினாலும் கன்னில் குறிப்பாது சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸே தனி தான். ஸோ அந்த விதத்தில் டக் ஹண்ட் ஒரு பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் ஒரு வேட்டை நாய் இருக்கும். சதுப்பு நிலத்தில் இருக்கிற வாத்துகளை துரத்தி விடும். அப்படி பறந்து போகிற வாத்துகளை நம்ம கிட்ட இருக்கிற கன்று மூலியமாக சுட்டு தள்ளணும். ஸோ அதுதான் அந்த கேமோட கான்செப்டு. இந்த கேமை மையப்படுத்தி தான் டக் சீசன்ற விஆரில் கேம் ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. என்ன தான் இப்போது வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்னு பப்ஜி தான் விளையாடலானோ, நெஸ்லேயே டக் டின்னர் சாப்பிட்டது 90s கிட்ஸ் தான். மூணாவது இடத்துல பார்க்க போகிறது தி பக்ஸ் பனி கிரேசி கேஸ்டில். இது கிட்டத்தட்ட பசில் கேம் மாதிரி தான். லூனி டூன்ஸில் இருக்கிற முயலான பக்ஸ் பன்னியை மையப்படுத்தின கேம் தான் இந்த கேம். என்னது லூனி டூன்ஸா? அது டூன்ஸ் தானே வரும். என்ன மண்டல் எஃபெக்டா? அந்த வேலையில பார்க்கலாம். இதே கேமை ஜப்பானில் ரோகர் ராபிட் அப்படின்ற பேரை ரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் இதே கேமை கேம் பாயில் மிக்கி மவுஸ் அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. இதுவும் மேரியோ மாதிரியே பிளாட்ஃபார்மர் கேம் தான். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டையில் இருக்கிற மொத்த கேரட்டையும் கலெக்ட் பண்ணணும். அதை தடுக்கிறதுக்காகவே ஒரு சில எனிமீஸ் இருப்பாங்க. அந்த எனிமீஸுக்கிட்ட மாட்டாமல் எல்லா கேரட்ஸையும் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த கேமோட கான்செப்டு. இதில் மொத்தம் 60 லெவல்ஸ் இருக்குது. இந்த 60 லெவல்ஸையும் ஒரே நாளில் விளையாடி முடிக்க முடியாது. ஏன்னா நெஸில் எப்பயுமே வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. நீங்கள் அப்பப்போ விளையாடின கேம் அப்பப்போ அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த கேமில் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு சிஸ்டமே கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஸ்டேஜ் முடித்த உடனே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஒரு வேளை நீங்கள் விளையாடின கேம் பாதியில் நின்று நிறுத்திட்டால் கூட அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் எதில் நிறுத்திட்டீங்களோ அந்த ஸ்டேஜ்லேருந்து விளையாடிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது வந்த சில கேமுகள்லையும் கொடுத்துருப்பாங்க. 2nd பார்க்க போகிறது ஸ்பைடர் மேன் ரிட்டர்ன் ஆஃப் த சினிஸ்டர் 6. இந்த கேமை 1992 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேம் முழுக்க முழுக்க மார்வல் காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் தயாரிச்சிருப்பாங்க. அதாவது இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேனால் தோல்வி அடைஞ்ச ஸ்பைடர் மேனோட முக்கிய வில்லன்கள்லாம் சேர்ந்து ஸ்பைடர் மேனை போட்டுறதுக்காக ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி ஸ்பைடர் மேன் தப்பிச்சு வராரு அப்படின்றது தான் இந்த கேமோட கதையே. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு பாஸ் இருப்பார். கேமை முடிக்க முடிக்க அடுத்தது யார் அடுத்தது யார் அப்படின்ட்டு கேம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். இந்த கேமை ஒரிஜினல் கன்சோலில் ஆடினீங்கன்னா இந்த கேமை முழுசாக முடிச்சிடலாம். டூப்ளிகேட்னஸில் விளாடினீங்கன்னா சீசர் 6 இருக்கிற 5 பேரையும் தோக்கடிக்க முடியும். 6th பில்லாம் யாரும் தெரியாததுக்குள்ளேயே நீங்கள் காலி ஆயிடுவீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் கிளிச்சு தாங்க. இந்த கேமை நான் சின்ன வயசில் விளாடும் போது எல்லா பில்லன்ஸையும் தோக்கடிச்சிட்டு 6th ஆள் யாரும் தெரியறதுக்குள்ளேயே நம்ம அவுட் ஆயிடுவோம். ஏன்னா 6th பிக் பாஸை பார்க்கும்போது கிளிச்சில் அந்த வில்லன் யாரும் நமக்கு சரியாக தெரியாது. அப்புறம் தோக்கடிக்க முடியும். ஆனால் யார் தான் பார்த்தா 6th ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது C6 லீடரான டாக்டர் ஆக்டோபஸ். எலக்ட்ரோ, சாண்ட்மேன், மிஸ்டீரியோ, வோல்ச்சர், ஹாப் காப்ளின் அண்ட் டாக்டர் ஆக்டோவியஸ்,
அப்படின்னு இந்த கேம் விளையாடவே தாறுமாக இருக்கும். இந்த கேம் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்ச அற்புதமான கேம் அப்படின்னு சொல்லலாம். மம்மா மியா, முதல்ல இதை பார்க்க போகிறது சனி மாரியோ. நம்ம தலை மேரியோ தாங்க. 1985 தான் சூப்பர் மேரியோ கேமை ரிலீஸ் பண்ணாங்க. நேஸ் கேம்ஸ்லேயே நம்பர் ஒன் பெஸ்ட் செல்லிங் கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மேரியோ தான். என்ன தான் நிண்டெண்டோ நிறுவனம் மேரியோவை பேஸ் பண்ணி பல கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது ஐகானிக்காக பெஸ்ட்டுன்னு தெரியறது சூப்பர் மேரியோ மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நெஸ் கன்சோல் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஃப்ரீயாக சூப்பர் மேரியோவையும் டக் அண்டியும் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான கேம் இது. சூப்பர் மேரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவரசி மேலே ஆசைப்படுற பவுசர்ன்ற வில்லன் இளவரசியை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இளவரசியை காப்பாற்றுறது தான் இந்த கேமோட கான்செப்டு. அட, இதை தானே முதல்ல வந்த கேமுக்கும் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் மேரியோக்கு முன்னாடி வந்த டாங்கி காங்கிலையும் இதே கதை தான். கேம் பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளாட்ஃபார்மர் கேம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஜெயிக்க ஜெயிக்க அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ட்ராகன் வரும். அந்த ட்ராகனை கொண்டிங்கன்னா இளவரசி இங்கே இல்லை, இளவரசி வேறு ஒரு கேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுருவாங்க. ட்ராப்ஸ், எனிமீஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சூப்பர் மேரியோ கேம் தாறுமாறாக இருக்கும். இந்த கேமில் நீங்கள் டபுள் பிளேயரும் விளாடலாம். அப்படி விளாண்டிங்கன்னா கோவப்பாக வர முடியாது. மேரியா தோத்ததுக்கப்புறம் நீங்கள் லூஜியாக விளாடலாம். இந்த கேமில் சீக்ரெட்ஸும் ஷார்ட்கட்ஸும் அதிகமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சீக்ரெட்டும் ஷார்ட்கட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கேமை சீக்கிரமாகவே நீங்கள் முடிச்சிடலாம். இந்த கேமுகளை நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா நெஸுக்கான பிசி எமுலேட்டர்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்குதுங்க. அப்படி மொபைல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மொபைல்லே கூட நெஸ் எமுலேட்டர்ஸ் நிறையவே இருக்குது. இந்த வீடியோவில் நான் தப்பாக சொல்லாலும் சரி, இல்லை நான் விட்டு போயிருந்தாலும் சரி, அதை கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலோட ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிங்க. கேளு மௌன கேளு 3.0க்காக உங்களோட கேள்விகளை #AskA2D அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டோம். இது கண்டிப்பாக உங்களோட உதவி இல்லாமல் நடந்திருக்காது. என்னதான் 3000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சின்ன மைல்கல் தான். நம்ம இன்னும் தாண்ட வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.